வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இந்த வீடியோவில் வந்து நான் உங்கள் லேண்டு ஃபில்லிங் பற்றி பேசலான் இருக்கேன். உங்கள் இடம் ரோட்லேருந்து ஒரு 4 அடி 5 அடி பள்ளத்தில் இருக்குன்னா அதை எப்போ ஃபில்லிங் பண்ணணும், எப்படி ஃபில்லிங் பண்ணணுங்கிறத வந்து பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்லலான் இருக்கேன். இப்போது இந்த வீடியோவில் வந்து நம்ம நேச்சுரல் கிரவுண்ட் லெவலில் ஃபில்லிங் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி மண்ணை ஃபில்லிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பில்டிங் கட்டுறது சரியாங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். இப்போது இந்த இடம் வந்து நேச்சுரல் கிரவுண்டு, இதில் வந்து இது மாதிரி வீடு கட்டுற மாதிரி ப்ரொப்போசல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருந்தால் பொறுமையாக நீங்கள் வந்து ஃபில்லிங் பண்ணக்கூடாது. நீங்கள் நேச்சுரல் கிரவுண்ட் லெவலில் ஃபவுண்டேஷன் போட்டு அது தண்ணி உள்ள இடமா இருக்கா, சாயில் கண்டிஷன்லாம் பார்த்து டெஸ்ட்டு பண்ணிவிட்டு அது பைல் ஃபவுண்டேஷனோ அல்லது நார்மல் ஃபவுண்டேஷனோ புட்டிங் ஃபவுண்டேஷனோ ஃபவுண்டேஷன் போட்டு அந்த காலத்தை ரைஸ் பண்ணி உங்கள் ரோடு லெவலில் விட உங்கள் கிரவுண்ட் லெவல் எவ்வளோ தூரம் வரணுமோ வர வச்சு அதுக்கப்புறம் தான் அதில் ஃபில்லிங் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி இவங்க தப்பாக பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா காம்பவுண்ட் வால் போட்டு அதில் ஃபில்லிங் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஃபியூச்சரில் அவங்க வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் செட் ஆன பிறகு ஃபவுண்டேஷன் போடுறோம்பாங்க. அது வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாக்கா இந்த சாயில் வந்து அந்த நேச்சுரல் சாயிலோட மிக்ஸ் ஆகிருக்காது, இது தனியாக தான் இருக்கும், லேயர் தான் இருக்கும். அதனால் வந்து இந்த ரெண்டு மண்ணுக்கும் வித்தியாசம் இருக்கிறதுனால செட் ஆகாது. இதில் ஃபவுண்டேஷன் போட்டோன்னா அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. இவங்க இப்போயே 6 அடி இப்போ காம்பவுண்ட் வால் தூக்கியிருக்காங்க. இப்போ இவங்க மேக்ஸிமம் வந்து 6 அடி தான் நோண்டுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த கிரவுண்டுக்கு மேலே தான் ஃபவுண்டேஷன் போட்டு வீடை தூக்க போகிறாங்கன்னு அர்த்தம். மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால இது கண்டிப்பாக 2 ஃப்ளோராக அது ஈஸியாக தூக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஃபவுண்டேஷன் பண்ணி இந்த வீடை கட்டுறது வந்து வயபிள் டிசைன் கிடையாது. இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணக்கூடாது. இன்ஜினியர்ஸ் யார்ட்டையாவது கேட்டு டெக்னிக்கல் பர்சனை கேட்டு செஞ்சுக்கணும். இந்த மாதிரி யாரும் ஃபவுண்டேஷன் இப்போ நேச்சுரல் ரோடு லெவலில் டவுனில் இருந்துச்சுன்னா, உங்கள் லேண்டு டவுனில் இருந்துச்சுன்னா யாரும் வந்து இது மாதிரி ஃபில்லிங் பண்ணாதீங்க. ஃபவுண்டேஷன் மட்டும் ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இருக்கிற பேஸில் வந்து மண்ணு கொட்டுங்க. இப்போ உங்கள் இடம் வந்து ரோட்லேருந்து பள்ளத்தில் இருக்குன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணலாம். கீழே ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி, பேஸ்மெண்ட்டில் ஒரு ரூம் வர மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து சில பிரத்யேகமான சில காங்கிரீட் போடுறது, பிளாஸ்டிக் மட்டும்லாம் இருக்குது, அது மாதிரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் காஸ்ட்டு செலவாகும். அது வந்து நீங்கள் ஃபில்லிங் இப்போலாம் ஃபில்லிங் மண்ணெல்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு, அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் பேசாமல் கீழே ஒரு ரூம் பண்ணிக்கலாம். நீங்கள் அது பேஸ்மெண்ட்டு போட்டு ரைஸ் பண்ணி அது 7 அடி உயரத்துக்கு நீங்கள் ஃபில்லிங் பண்ணி அதை செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் 7 அடிக்கு ஒரு கார் பார்க்கிங் மாதிரி ஸ்பேஸ் மாதிரியோ அல்லது வேறு ஏதாவது ஒரு ஸ்டோரேஜ் மாதிரியோ அது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி இதை ஃபில்லிங் பண்ணி அதில் ஃபவுண்டேஷன் போடணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப தவறானது. நீங்கள் வீடு அப்படி ஃபில்லிங் பண்ணுறதா இருந்தால் வெயிட் பண்ணி எப்போ நீங்கள் அந்த ஃபவுண்டேஷன் நேச்சுரல் சாயிலில் தான் பண்ணணும். அதுதான் முக்கியமான சொல்ல வர்றதுன்னா, நேச்சுரல் சாயிலில் ரைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ரோடு லெவல்லேருந்து எவ்வளோ தூரம் ரைஸ் பண்ணுறீங்களோ ரைஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். 7 அடிக்கு மேலே ஸ்பேஸ் கிடச்சின்னா அந்த ஸ்பேஸை வந்து நீங்கள் வந்து காங்க ரூ போட்டு அது ஒரு கீழே ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரியோ கார் பார்க்கிங் மாதிரியோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் மண்ணை ஃபில்லிங் பண்ணி நீங்கள் ஸ்பேஸை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுதான் நான் சொல்ல வர்றது. இருக்கிற ஹைட்டை வந்து நீங்கள் ஹைட்டில் கூட நம்ம எப்படி பிளானை வந்து ஹரிசான்டலாக டிசைன் பண்ணுறோமோ அதே மாதிரி வெர்டிகலாகவும் டிசைன் பண்ணலாம். நம்ம ஹைட்டை ரைஸ் பண்ணி அதில் வந்து நான் மேடையே சொல்லியிருப்பேன், வேர் ஹவுஸ் கன்வர்ஷன் ஹவுஸு இல்லாட்டி லாஃப்ட் ஹவுஸ்லாம் அங்கே டெக்னிக்கலாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹைட் லெவல்லையும் நம்ம பிளானிங் வைஸ் எப்படி டிசைன் பண்ணுறோமோ அதே மாதிரி ஹைட்லேயும் ஹைட் வைஸும் நம்ம டிசைன் பண்ணலாம் வீடை. அதுக்கு நீங்கள் யோசிங்க, தேவையில்லாமல் இப்படி எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி அதையும் அந்த இடத்த உங்கள் பில்டிங்கை வந்து வேஸ்ட் பண்ணி அதாவது பில்டிங்கை பலகீனப்படுத்திக்காதீங்க. நீங்கள் உங்கள் வரையில் உங்கள் இடம் பள்ளத்தில் இருக்குன்னா நீங்கள் வெயிட் பண்ணி கட்டும் போது அதை பேஸ்மெண்ட்டில் ஃபில்லிங் பண்ணிக்கோங்க. அதுதான் சரியான முறை.